வணக்கம். டியூப் தமிழின் தலைப்பு செய்திகள். இலங்கை பெண்ணின் உடலில் ஊசி செலுத்தப்பட்டுள்ள கொடூரம், மருத்துவர்கள் அதிர்ச்சி தகவல். அரசியல்வாதிகள் உட்பட்ட 7 பேருக்கு கடூழிய சிறை தண்டனை. போதைக்கு அடிமையான போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. அரசியல்வாதிகளுக்கு பிரம்மாண்டமாக விருந்து வைத்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. ஜாலில் இரவு நிலையில் ஏற்பட்டுள்ள பதற்ற நிலை, களமிறக்கப்பட்டுள்ள விசேட அதிரடி படையினர். தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கை பெண்ணின் உடலில் ஊசி செலுத்தப்பட்டுள்ள கொடூரம், மருத்துவர்கள் அதிர்ச்சி தகவல். சவுதி அரேபிய வீட்டு பணிப்பெண்ணாக பணிபுரிந்து வந்த இலங்கை பெண்ணொருவர் சிதறவதைக்குள்ளாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. நுவரெலியாவின் லிந்துளவைச் சேர்ந்த ஒரு குழந்தையின் தாயாரான வீரன் சிவரஞ்சினி என்ற பெண்ணே இவ்வாறு சிதறவதைக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சவுதி அரேபியாவில் அவர் பணிபுரிந்த இடத்தில் உடலில் ஊசிகளை செலுத்தி சிதறவதை செய்யப்பட்டுள்ளார். சுமார் 9 நாள் மிக மோசமான சிதறவதையின் பின்னர் சிவரஞ்சினியின் ஒரு இலங்கை உதவியுடன் அந்த வீட்டில் இருந்து வெளியேறி சவுதி அரேபியாவில் உள்ள இலங்கை தூதரகத்தில் தஞ்சமடைந்துள்ளார். மருத்துவ பரிசோதனையின் போது 5 நுள்ளமான ஊசிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக நுவரெலிய மாவட்ட மருத்துவமனையின் இயக்குநர் தெரிவித்துள்ளார். காலில் இருந்த 2 ஊசிகளை சதர சிகிச்சை மூலம் மருத்துவர்கள் அகற்றியுள்ளனர். சிவரஞ்சினி கடந்த ஜூன் 17 தேதி அன்று வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் மூலம் சவுதி அரேபியாவுக்கு சென்றுள்ளார். கடும் பொருளாதார நெருக்கடி காரணமாகவே சவுதி அரேபியா செல்வதற்கு தீர்மானித்ததாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவித்துள்ளதாவது, நான் சவுதி அரேபியாவில் அந்த வீட்டிற்கு சென்ற முதல் நாளில் இருந்து என்னை துன்புறுத்தினார்கள். இதன் போது என்னை சவுதி அரேபியாவில் உள்ள இலங்கை தூதரகத்திற்கு அனுப்பிவிடுங்கள், நான் இலங்கைக்கு செல்கிறேன் என தெரிவித்தேன். ஆனால் அவர்கள் அதனை ஏற்க மறுத்து என்னை அடித்தார்கள். அவர்கள் 3 வருடங்கள் வேலை பார்ப்பதற்கு சம்மதம் என தெரிவிக்கும் கடிதத்தில் எனது விரல் அடையாளத்தை பெற முயன்றனர். நான் மறுத்ததால் அவர்கள் கோபமடைந்து ஊசிகளால் எனது கை கால்களில் குத்தினர். நான் என்னை சித்திரவதை செய்ய வேண்டாம் என கதறினேன். ஆனால் அவர்கள் செவிமடுக்கவில்லை என சிவரஞ்சினி தெரிவித்துள்ளார். அரசியல்வாதிகள் உட்பட்ட 7 பேருக்கு கடூழிய சிறை தண்டனை. ரத்தினபுரியில் 2 அரசியல்வாதிகள் உட்பட 7 பேருக்கு கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 1997 ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் நாளந்த எல்லாப படுகொலை செய்யப்பட்டதன் அடிப்படையில் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களின் வீடுகளை எரித்து சேதப்படுத்தியமை தொடர்பாக வழக்கின் தீர்ப்பை ரத்தினபுரி மேல் நீதிமன்றம் நேற்று அறிவித்துள்ளது. இந்நிலையிலேயே 2 அரசியல்வாதிகள் உட்பட 7 பேருக்கு கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ரத்தினபுரி பிரதேச சபையின் முன்னாள் தலைவர் சுதத் திசாநாயக்க, முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் ரணவக்க கழு ஆராய்ச்சி உட்பட 7 5.5 வருட கடூழிய சிறை தண்டனையும், மேலும் 7.5 வருட கடூழிய சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது. போதைக்கு அடிமையான போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருளுக்கு அடிமையான போலீஸ் உத்தியோகத்தர்களை இனம் கண்டு கைது செய்ய போலீஸ் மா அதிபர் உத்தரவின் பேரில் புலனாய்வு அதிகாரிகள் களமிறக்கப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியகஸ்தர் சட்டத்தரணி நிகால் தல்துவா தெரிவித்துள்ளார். போலீஸ் நிலையங்களில் இவ்வாறான போதைப் பொருட்களை பயன்படுத்துவதாக சந்தேகிக்கப்படும் உத்தியோகத்தர்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட உள்ளதாகவும், அவர்களின் நடவடிக்கைகளை கண்காணிக்க புலனாய்வு உத்தியோகத்தர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் போலீஸ் மா அதிபர் சகல சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகளுக்கும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கஞ்சா போதைப் பொருள் அருந்திய குற்றச்சாட்டில் அண்மையில் கைது செய்யப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்துள்ளார். இதன் போது கருத்து தெரிவித்த அவர், கஞ்சா அருந்தி கைது செய்யப்படும் போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு முதற்கட்டமாக இடமாற்றம் வழங்கப்பட உள்ளதுடன் ஹெரோயின் அல்லது ஐஸ் போதைப் பொருள் பாவனையில் ஈடுபடும் போலீஸ் உத்தியோகத்தர்களை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தி போலீஸ் சேவையில் இருந்து நீக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். இதுவரை இவ்வாறான குற்றச் செயல்களில் போலீஸ் கான்ஸ்டபிள் உத்தியோகத்தர்கள் மாத்திரமே கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. போதைப் பொருள் பாவனையில் ஈடுபடும் அதிகாரிகளில் அதிகமானோர் மேல் மாகாணத்தில் பிடிபடுவதாக போலீஸ் தலைமையக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை இராணுவத்தில் ஐஸ் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் அதிகம் உள்ளதாக இராணுவ தகவல்கள் தெரிவிக்கின்றன. சில இராணுவ வீரர்கள் மற்றும் இராணுவ அதிகாரிகள் ஐஸ் போதைப் பொருளுக்கு அடிமையாகி இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளன. அண்மையில் இராணுவ புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த 2 மற்றும் இராணுவ போலீஸ் படையைச் சேர்ந்த 1 சிப்பாய் ஐஸ் போதைப் பொருள் குற்றவாளியாக போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
அரசியல்வாதிகளுக்கு பிரம்மாண்டமாக விருந்து வைத்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே. ஆளும் கட்சி உறுப்பினர்கள் மற்றும் ஒட்டு கட்சி உறுப்பினர்கள் அனைவரையும் இரவு விருந்துக்கு அழைக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஏற்பாடு செய்துள்ளார். இன்று இரவு இடம்பெறும் இந்த விருந்திற்கு அமைச்சர்கள் உறுப்பினர்கள் மாத்திரமன்றி அவர்களின் மனைவிகளையும் அழைக்க ஜனாதிபதி ஏற்பாடு செய்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தினால் நேற்றும் இன்றும் இந்த அறிவித்தல் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கு மேலதிகமாக நேற்று மாலை இடம்பெற்ற அரசாங்கத்தின் உறுப்பினர்கள் குழு கூட்டத்தின் ஆரம்பத்திலும் கூட்டம் முடிவடைந்த சில நிமிடங்களுக்கு முன்னரும் ஜனாதிபதி இது தொடர்பில் நினைவூட்டல் விடுத்துள்ளதாக அறிய முடிகின்றது. ஜாலில் இரவு நிலையில் ஏற்பட்டுள்ள பதற்ற நிலை, களமிறக்கப்பட்டுள்ள விசேட அதிரடி படையினர். யாழ்நாவாந்துறை பகுதியில் இரு குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதலின் காரணமாக அங்கு பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இச்சம்பவம் இன்றைய தினம் இரவு 17/8/2023 ஏற்பட்டுள்ளது. சம்பவ இடத்தில் போலீஸ் விசேட அதிரடி படையினர் களமிறக்கப்பட்டு நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. இருப்பினும் மோதலுக்கான காரணம் என்ன என்பது இதுவரையில் தெரியவில்லை. மேலும் குறித்த பகுதியில் பொது போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதோடு போத்தல்கள் உடைக்கப்பட்டு பொதுமக்கள் வீதியில் பயணிக்க முடியாதவாறு பதற்ற நிலை நிலவுகின்றது. மேலும் நமது செய்தியினை உடனுக்குடன் அறிய www.tubetamil247.com என்னும் இணையதளத்தினூடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.